வாழ்க வளமுடன் நான் உங்கள் புவனா சிவகுமார் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குதிரைவாளி அரிசியில் பொங்கல் பண்ண போகிறோம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு மண் சட்டி வச்சாச்சு இது என் தங்கை பண்ணினது மொதல் ஹீட் ஆகிறதுக்கு தாங்க லேட் ஆகும் மண்பானை ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஹீட்டு சீவனாக ஸ்ப்ரெட் ஆகி சமையல் சீக்கிரம் ஆகிடும் தண்ணி ஊற்றுறா பாருங்கள் ஒரு அழகு குதிரைவாளிக்கு பச்சை பருப்பு எடுத்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அவங்க வீட்டில் மூணு பேருன்றதுனால அது சரியாக இருக்கும் இப்போ இந்த குதிரைவாளின்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சிறு தானிய வகை பாருங்கள் கழுவி ஊற வச்சிருக்கா சிறு குதிரைவாளியும் பச்சை பருப்பியும் அந்த சிறு தானியம் வந்து விட்ட பின் தானியங்களை கொத்தாக இருக்குமாங்க குதிரைவால் மாதிரி இருக்குமா குதிரைவாலுக்கு முன்னாடி முடி முடித்தோங்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குமா அதனால தான் அதுக்கு குதிரைவாளிய தானியம்னு பேர் குதிரைவாளி தான் வாயில் வருது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து ஒரு ஒரு கைப்பிடியாக எடுத்து போட போகிறாள் இங்கே பாருங்கள் மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம் இந்த சு குதிரைவாளியில் என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு பார்க்கலாங்க இதில் வந்து நார்ச்சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து இவ்வளோ இருக்குதாங்க கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த அரிசியை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு ஐ ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகிடும்ங்க சளி காய்ச்சல் அவஸ்தப்படுறவங்களும் இதை டெய்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க இப்படிலாம் அரிசி நம்மளுக்கே தெரியல பாருங்க இது வந்து செரிமான பிரச்சனை ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகணும் சுகர் கண்ட்ரோலாக வச்சுருக்கோங்க இது வந்து கோதுமையை விட ஆறு மடங்கு நார்ச்சத்து அதிகமாக உள்ளதாங்க இப்போவே கருவேப்பிலையும் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கல் உப்பு போட பிறாய் இப்போது இதை வந்து அது பாருங்கள் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டாச்சு அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம குக்கரில் இதெல்லாம் போட்டுடுவோம் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இது மண்பானைனவே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறோம் அவங்களுக்காக ஒரு கல ஒரு கொதி வந்துடுச்சு கலரி விட்டுடலாம் இது வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள்வங்க ஆன்டி ஆக்சிடெண்ட் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான இது குதிரைவாலி இது மில்லட்ஸ் எல்லா மில்லட்ஸுமே உங்களுக்கு வந்து நல்ல சத்து உள்ளது தாங்க க ஒரு கலரி ஆச்சு நல்லா கொதி வந்தாச்சு இப்போ நம்ம என்னென்ன தாளிச்சு போட போகிறோம்னு பார்க்கலாங்களா பொங்கலுக்கு யூஸ்வலாக தாளிக்கிறது தான் மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பிலை கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு முந்திரி மிளகை வந்து தட்டி வச்சுக்கோங்க முழுசாக போடாமல் கொஞ்சம் நெய் ஊற்றலாங்களா வாசனையாக இருக்கும் அப்போ தான் வந்து பொங்கல்னாவே நெய் தான் ரெடி ஆகிடுச்சிங்க குதிரைவாளி பொங்கல் அடாடா சாப்பிட்ணும் போல் இருக்கே இப்போ தாளிச்சி கொட்டியாச்சு காமிச்சதெல்லாம் பாருங்கள் மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பில தாளிச்சி நெய்லியே முந்திரி சின்ன பசங்க சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் முந்திரியும் போட்டு ஒரு கலர் கலரியாச்சு இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணலாமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு கரண்டி நெய் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அந்த பசங்களுக்கு ஸ்மெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் வாழ்க வளம்